சில பேர்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா போதும் பல பேருடைய பல குறைகளை பட்டியல் போட்டு பரபரப்பா பேசுவாங்க அவர் அப்படி இவர் இப்படின்னு அந்தரங்க ரகசியங்களை ஆசை ஆசையா அம்பலப்படுத்துவாங்க ஆனா தங்களுடைய தவறுகளையோ பிழைகளையோ கொஞ்சம் கூட ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்க அதுக்காக வருத்தப்படவும் மாட்டாங்க திருந்தவும் மாட்டாங்க இன்னொரு விதமான மக்கள் இருக்காங்க இவங்க கடவுளுக்கு பயந்து வாழ்றவங்க இவங்க எப்பவும் தங்கள்கிட்ட குறை கண்டுகிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேனேன்னு வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க போயிடாதான்னு கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை பூர்ணத்தை நோக்கிய ஒரு பயணம் பரத்துக்கு ஏறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா அப்படின்னு ஒரு பக்தர் பாடுறாரு இப்படி தன்னை பரிசுத்தப்படுத்த உண்மையான பக்திமான்கள் விரும்புறாங்க மூணாவது பிரிவு மக்கள் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய தவறுகளையும் ஒழுக்க கேட்டையும் நியாயப்படுத்துவாங்க எத்தனை பாட்டில் அடிச்சாலும் ஐயா ஸ்டெட்டியா இருப்பேன் தெரியுமா அப்படின்னு குடிகாரர்கள் தங்களை தாங்களே கௌரவப்படுத்திக்கிடுவாங்க என்கிட்ட சண்டை போட வந்துட்டா என்கிட்ட யாராவது வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி சில வாயாடி பெண்கள் தங்களை தாங்களே பெருமையா பேசிக்கிடுவாங்க ஒரு ஜோக் பஸ்ல பயணம் செஞ்ச முன்வரிசை பயணி ஒருத்தர் கையில நியூஸ் பேப்பர் வச்சிருந்தார் டிரைவர் அதை பார்த்து பேப்பர்ல என்ன போட்டிருக்குது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன்னு சொன்னாரு அதுக்கு அந்த பயணி கண்ணே தெரிய மாட்டேங்குது எல்லாம் மங்கலா வட்டம் வட்டமா தெரியுது இதுல பேப்பர் எங்க படிக்கிறதுன்னு எழுத்துக்கிட்டே சொன்னாரு அதுக்கு டிரைவர் எனக்கு கூட தான் ஒன்னும் தெரியல ஒரே மங்கலா பச பசையா ரவுண்ட் ரவுண்டா தெரியுது ஒரு குத்து மதிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வண்டி ஓட்டுறேன் பாருங்க அப்படி பேப்பரை பார்த்து சொல்லுங்கன்னா பதுங்குறீங்களேன்னு சொன்னாராம் இது எப்படிங்க இருக்குது மூடன் தன் பார்வைக்கு இருப்பான் அப்படின்னு சொல்றது இப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப பொருந்தும் சரி மூணு விதமான மக்களை பற்றி சொன்னேன் அடுத்தவங்க குறைகளை பற்றியே பேசுறவங்க தங்களுடைய குறைகளை அலசி ஆராய்ஞ்சி அதை நீக்கிறவங்க அப்புறம் தங்களுடைய குறைகளையே பெருமையா நினைக்கிறவங்க நீங்க எந்த கேட்டகரிய சேர்ந்தவங்க பதில் உங்களுக்கு தான் தெரியும்